மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முரசு மன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். அதிமுக தற்போது இருக்கீங்களா இல்லையா? நான் அதிமுக தான் இருக்கேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் என்னை நீக்கிவிட்டதாக சொல்கிறாங்க. என்னை நீக்குவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. கட்சி அவங்ககிட்ட தான் இருக்குது, எப்படி உரிமை இல்லாமல் போகும்? இல்லை, கட்சி அவங்ககிட்ட இல்லை. அதாவது இல்லைன்னா அதாவது இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வர்றவங்க அடிப்படை உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படணும். இவர்கள் அப்படி தேர்ந்தெடுக்க படலை. ஜெயலலிதா அப்படி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? நிச்சயமாக அடிப்படை உறுப்பினர்கள் செயற்குழு கூடிதானே முடிவெடுத்தாங்க. இல்லை, அதாவது பொதுக்குழுவில் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அம்மா அவர்களுக்காக பல பேர் அம்மா பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. எதிர்த்து யாரும் போட்டியிடாத காரணத்தினால அவங்க அன்னபோஸ்டா அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார்கள். தேர்தல் அதிகாரி என்று ஒருவர் நியமிக்கப்படுவார். போட்டி என்பது அறிவிக்கப்படும். போட்டியிடுறவர்கள் மனு தாக்கல் செய்யலாம். யாரேனும் மனு தாக்கல் எதிர்த்து செய்திருந்தால் அன்றைக்கும் அந்த தேர்தல் நடைபெற்றிருக்கும். சரி, இப்போ தலைமை யார்கிட்ட இருக்கு? இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவால் அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுகிற உரிமையை திரு இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பெற்றிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த வழக்கில் கூட கட்சியை இபிஎஸ் ஓபிஎஸ்ட்டை கொடுக்குறேன்னு அவங்க சொல்லலை. மதுசூதனனை அவைத்தலைவராக கொண்ட அதிமுகவிற்கு இரட்டலை சின்னமும் அதிமுக பெயரும் வழங்கப்படுகிறதுன்னு தான் அந்த தேர்தல் ஆணையம் வழக்கில் உத்தரவு கொடுத்தாங்க. அதாவது அந்த வழக்கு மேல்முறையீட்டுக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது ஜஸ்டிஸ் சிசோடியா என்பவர் ஜஸ்டிஸ் சிஸ்தானி என்பவர் பேரா 52, 53 சொல்கிறாரு, நீங்கள் பொதுச்செயலர்னு வச்சுக்கோங்க, அல்லது நிரந்தர பொதுச்செயலர்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒருங்கிணைப்பாளர்னு வச்சுக்கோங்க, இணைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அடிப்படை உறுப்பினர்கள் மட்டும்தான் சேர்ந்து இந்த கட்சியினுடைய தலைவரை, அதாவது பொதுச் செயலாளரை, தலைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமையை நீங்கள் பறித்தது தவறு, அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவை விட அந்த தேர்தல் ஆணைய உத்தரவை சூப்பர்சீட் பண்ணுகிற, அதை ஓவர்லுக் பண்ணுகிற, அதை தாண்டிய உத்தரவாக உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த டிவிஷன் பெஞ்ச் உத்தரவு அமையும். ஆகையினால் இவர்கள் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பிற்கு ஏதோ இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற காரணத்தினால, அரசாங்கம் கையில் இருக்கிற காரணத்தினால கட்சியினுடைய தலைமை பொறுப்பை இவர்கள் அபகரித்து வைத்திருக்கிறார்களே ஒழிய, இவர்கள் ஒரு முறையாக அதிமுக விதிகளின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் அல்ல. உங்களை ஏன் கைது பண்ணாங்க? அதாவது ஒரு அதிமுக அடிமட்ட தொண்டர்களிடத்தில், பொதுமக்களிடத்தில் நான் கூறுகிற கருத்து வலிமையாக சென்றடைகிறது. பெரும்பான்மையானவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் இந்த கட்சியில் ஒரு அதிக செல்வாக்கு பெற்று வளர்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு போலியான பொய்யாக ஒரு வழக்க புனைந்து அவர்கள் என்னை கைது செய்ய போலியா இணையதளம் வச்சிருக்கீங்க, அதிமுக இல்லைன்னு அதிகாரப்பூர்வமாக நீக்கிட்டேங்கிறாங்க. நீங்கள் தலைமைச் செயலகத்தில் என்ன சொன்னாங்க ஓபிஎஸ் இபிஎஸ் உங்ககிட்ட? ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை நீங்கள் ஒன்றா சொல்கிறீங்க. போலியான இணையதளம் அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சொன்னீங்க. கூகுள் கம்பெனி உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லையா? நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. கூகுள் கம்பெனியோட வெப்சைட், அவர்கள் அந்த வெப்சைட்டை ரினியூவல் பண்ணுறதுக்கு சில மணித்துளிகள் தவறிடுறாங்க. அந்த நேரத்தில் கூகுளுடைய ஒரு முன்னாள் ஒரு எம்ப்ளாயி அதை சர்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இணையதளம் ஏலத்துக்கு வருது. அவர் வெறும் $12 கொடுத்து அதை எடுத்துடுறாரு. எடுத்ததுக்கப்புறம் அந்த கூகுள்காரங்க போய் கிரிமினல் வழக்கு சொல்லலை, அல்லது இது போலியான இணையதளம்னு சொல்லலை. அவரோட பேசி, ஐயா நாங்கள் தவறு பண்ணிட்டோம், இது எங்களுக்கு வேணும், கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை திரும்ப பெற்றிருக்கிறாங்க. ஒரு இணையதளம் என்பது ஒரு பொருள், அது விலைக்கு ஏலத்தில் வருது. பகிரங்க ஏலத்துக்கு கோ டேடி அப்படிங்கிற அந்த நிறுவனம் ஏலத்துக்கு விடுறாங்க. அப்போ ஏலத்துக்கு வருகிற ஒரு பொருளை நான் எடுத்தது தவறு அல்ல, ஏலத்துக்கு விட்ட கம்பெனி மேலே நீங்கள் தவறுன்னு சொல்லலாம், அதுவும் சொல்ல முடியாது. அந்த ஏலத்துக்கு உங்கள் பொருள் வருகிற வரை நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்திருக்கிறீங்க இல்லையா? அப்போ குற்றவாளி நீங்கள் தான், தவறிழைத்தவர்கள் நீங்கள் தான். அது போலியானது அல்ல. 11,000 பிரிவில் வேணாலும் போடட்டும். நம்ம முதல்ல குற்றம் என்ன சட்டம் என்ன என்பதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த இணையதளத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, இது வந்து தவறு வந்து கிடையாது. ரெண்டாவது வந்து லெட்டர் பேடுங்கிறது எந்த இடத்துல நான் வந்து லெட்டர் பேடு வந்து எனக்கு லெட்டர் பேடே அவங்க 1000 சொல்ல தம்பி அதிகாரப்பூர்வமா நீக்குனாங்களா இல்லையா இல்ல இல்லன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்க தான் சொல்றீங்க. நீங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கா நான் பதில் சொல்லிட்டு வர்றேன். அதாவது அந்த போலியான லெட்டர் பேடுங்கிறது பொய். ஏன்னா என்கிட்ட முதல்ல லெட்டர் பேடே கிடையாது. நான் எந்த லெட்டர் பேடும் அடிக்கலை. ஒரு கட்சியில் ஒருவர் உறுப்பினரா இல்லையா அப்படிங்கிறது வந்து உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிக்கிறாருன்னா அரசியல் என்பதும் ஒரு கட்சியில் சேர்றதுங்கிறது ஏதோ ஒரு வியாபாரம் நினச்சிக்கிறாரு. அதில் சேர்ந்தார் கான்ட்ராக்ட் எடுக்கலாம், 4 காசு சம்பாதிக்கலாம், 2 பதவிக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. நாங்கள்லாம் புரட்சி தலைவரால் நான் என்னுடைய 12-13வது வயசில் வந்து இந்த கட்சியில் 72 நான் வந்து உறுப்பினராக சேர்ந்தேன். 82 புரட்சி தலைவர் வந்து என்ன இளைஞர் அணியில் கோவை மாநகர் மாவட்டத்தில் துணை செயலாளராக எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்னை வந்து நியமித்தார். புரட்சி தலைவரோடு 84லேருந்து 88 வரைக்கும் அவர் மறைகின்ற வரை அவரோடு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். அம்மாவோடு 89 நாடாளுமன்ற உறுப்பினராக நான் திருச்செங்கோடு தொகுதியில் எடப்பாடி என்னுடைய பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே வர்ற ஒரு சட்டமன்ற தொகுதி. அப்போ தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சிக்குள்ளேயே வந்து வர்றாரு. அப்போ எங்களுக்கெல்லாம் இது உணர்வோடு சம்மந்தப்பட்டது, ரத்தத்தோடு கலந்தது. அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த கட்சி தான். நீங்க இப்ப EPS OPS சந்திச்ச பிறகு நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல என்ன பேச விடுங்க. EPS OPS சந்திச்ச பிறகு நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க அதிமுகல இணைஞ்சிருக்கோம், அதிமுக தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கிறார் சந்திச்சாரு தவிர நாங்க அதிமுகவில் அதிகாரப்பூர்வமா அவங்களை ஒன்றும் சேர்க்கல அப்படின்னு சொல்றாரு. நானா போய் சந்திச்சுன்னா அவங்களா கூப்பிட்டாங்களா? ஆமா. எதுக்காக கூப்பிட்டாங்க? அது அவங்கள தான் நீங்க கேட்கணும். என்ன பேசுனீங்க? கட்சியில வந்து சேருவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி, அதை தாண்டி என்ன பேசுனீங்க? என்ன, நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல சொன்னேன், இதற்கு முன்னாடி உங்களை நம்பி எல்லாரும் ஏமாந்துருக்கிறோம், இப்போவும் நான் உங்களை நம்பி இருக்கேன், திருப்பி ஏமாத்திராதீங்க பழனிசாமி அப்படிங்கிறதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அன்னைக்கு செங்கோட்டையன் வந்து இல்லைப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பழசெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வந்து தட்டி கொடுத்தாரு. அப்போ நீங்கள் சொல்கிறது, நீங்கள் இதை கேளுங்களேன், அப்போ எதுக்காக இவர்களை நாங்கள் அழைச்சாங்கன்னு கேட்குறேன். எதுக்காக ஒரு முதலமைச்சர், இப்போ நீங்கள் உங்கள் இந்த அறைக்கு நான் வர்றேன், நீங்கள் அழைக்காமல் நீங்கள் விரும்பாமல் இந்த அறைக்குள்ளே நான் வர முடியுமா? முடியாது. அப்போ ஒரு முதலமைச்சர் அறைக்கு நான் போகிறேன், முதலமைச்சர் விரும்பாமல் முதலமைச்சர் அழைக்காமல் வேலைப்படுபடியும் கூப்பிட்டு உங்களை கட்சியில சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் கூப்பிட்டாங்களா? சரி, எதுக்கு கூப்பிட்டாருன்னு சொல்ல சொல்லுங்க. அவரை முழுசா சொல்லுங்க. நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, நீங்க இப்ப நான் வந்து எடப்பாடி வந்து வாபஸ் வாங்க சொன்னாங்களா இல்லையா? யாரு அன்னைக்கு சொல்லல, அது பத்தி பேசவே இல்லை. அன்னைக்கு பேசல, ஒரு வாரம் கழிச்சு அந்த வழக்கறிஞர் தான் என்கிட்ட வந்து சொன்னாரு. நீங்க இத பேசுனாங்களா இல்லையா? யாரு பேசல, பேசவே கிடையாது, எதுவுமே பேசல, சேர்த்துக்கிறோம் மட்டும் தான் சொன்னாங்க. ஆமா, வேற எதுவுமே பேசல, எதுவுமே வந்து பேசல. இந்த கைது என்பது வந்து ஒரு மாற்று கருத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த உருவாக்கிய விதியின்படி இந்த கட்சி செயல்பட வேண்டும் என்று நான் அந்த சொல்லுகிற அந்த கருத்தை நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படிங்கிறதுனால ஏற்றுக்கொள்கிறார்கள் சொன்னா உங்களை மாதிரி எத்தனையோ பேர் அதிருப்திகளை வெளிப்படுத்தலாம். ஒரு கட்டுக்கோப்போட இருக்கு, கட்சி அவங்கள்ட்ட இருக்கு, ஆட்சி அவங்கள்ட்ட இருக்கு, சின்னம் அவங்கள்ட்ட இருக்கு, ஆட்சியில பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கிறாரு முதலமைச்சர். இது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு இணையான ஆட்சி செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் உள்ளிட்ட சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு அசைக்குள்ள தலைவரா இருக்கிற அவங்க வந்து ஒரு அரசியல் ரீதியாக நீங்க தாக்கி பேசுறீங்க, ஏதோ ஒரு உள்நோக்கம். அவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல் அசைக்க முடியாத அரசியல் சக்தி, நீங்க தான் வரிசையை பட்டம். அப்படிதான் சொல்றாங்க அமைச்சர்கள், சொல்றாங்க, நான் சொல்ல கிடையாது, அமைச்சர்கள் தலைவர்கள் சொல்றாங்க. அமைச்சர்களுக்கு அவங்க ராமதாஸ் பாராட்டுறாரு, தினம் வந்து அவர்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்குது, அதனால அவங்க வந்து சொல்றாங்க. ராமதாஸ் வந்து அளப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை வந்து இன்றைக்கு இந்த அரசாங்கத்துல வந்து பெற்றுக்கிட்டிருக்கிறாரு. இந்த அரசாங்கத்துடைய ராஜகுருவாக திரு ராமதாஸ் இருக்கிறாரு. அதனால ராமதாஸ் சொல்லுவாரு. ராமதாஸ் இதுக்கு முன்னாடி இதே ராமதாஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு தெரியுமா? ஒரு திராவிட கட்சிகளோடு நான் திரும்ப கூட்டணி வைத்தால் என் தாயோடு உறவு வைத்ததற்கு சமம்னு ராமதாஸ் பேசியிருக்காரு. அப்போ அந்த ராமதாஸ் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அது ரொம்ப உலகமாக உத்தமமான வார்த்தைன்னு சொல்லி ஆயிடுமா என்ன? எடப்பாடி பழனிசாமி வந்து நல்லவர் வல்லவர் அப்படின்னு 4 அமைச்சர்கள் சொல்லிட்டாங்கன்னா அவர் சிறந்த தலைவராக விளங்கிடுவாரா என்ன? அல்ல. அதிமுக அடிமட்ட தொண்டன் சொல்றானா? இல்ல. அந்த தொண்டர்கள் வந்து நிச்சயமாக இந்த ஆட்சியை வந்து விரும்பல. எடப்பாடி பழனிசாமி முறையற்ற முறையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை, இந்த கட்சியை அடிமைப்படுத்துகிறார் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாங்க. தொண்டர்களுடைய சக்தி இல்லைன்னா இடைத்தேர்தலை வெற்றி பெற முடியாது. இடைத்தேர்தல பணம் இல்ல இருந்ததுன்னா ஏன் தினகரன் ஆர்கே நகரில் வெற்றி பெறலையா? தினகரன் எப்படி வெற்றி பெற்றார்? அப்ப ஏன் இவங்க ஆர்கே நகர்ல ஜெயிக்கல? ஏன் தினகரன் வந்து ஜெயிச்சாரு? அதே தினகரன் அடுத்து வந்த தேர்தல்கள்ல என்ன நிலைக்கு ஆளானாரு? ஏன் இவர்களால் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற முடியல? இடைத்தேர்தல் முடிவு என்பது ஒரு அது வந்து வாங்கப்படுகிற ஒரு முடிவு. அதை வந்து நீங்கள் வந்து நாடு முழுகும் நடக்கிற அந்த தேர்தலாக நீங்கள் வந்து மக்களது என்ன பிரதிபலிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்க முடியாது. அதிமுக என்பது வந்து புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமையை புரட்சி தலைவரும் அம்மாவும் இந்த அடிமட்ட தொண்டர்கள் கையில தான் கொடுத்தாங்க. அடிமட்ட தொண்டர்கள் யாரை விரும்புறாங்க? முதலமைச்சர் தேர்தல் வைங்க சார். நீங்க அதிமுக கட்சிக்கு பொதுச் செயலாளர் தேர்தல் அப்படின்னு அம்மா காலத்துல நடத்துனாங்கல்ல, அப்படி வைங்க. யார் வேணாலும் போட்டி போடலாம், எல்லாரும் போட்டி போடுவோம். யாரை அந்த தொண்டர்கள் எடுக்கிறாங்களோ அவர்கள் தலைவராக வரட்டும் தானே நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட விரோதம் இருக்கு எனக்கு. அவருக்கு என்ன காடு தகராறா வீட்டு தகராறா சொல்லுங்க. எனக்கு அவருக்கு இது வரைக்கும் ஒரு ரூபா கூட பணம் வரவு செலவுகள் வந்து கிடையாது. 30-32 வருஷமா தெரியும். அவர்கிட்ட வந்து எந்த விதமான ஒரு சின்ன ஆப்ளிகேஷனை கூட அமைச்சருங்கிற முறையிலையோ முதலமைச்சர் முறையிலையோ நான் வந்து சொன்னது கிடையாது. அவர் அந்த கட்சியை சர்வாதிகார போருக்குள்ள நடத்தணும்னு நினைக்கிறாரு. அவர் சொன்ன அத்தனை பேரும் கையை கட்டிக்கிட்டு கேட்டுக்கணும்னு நினைக்கிறாரு. அவரால் இன்றைக்கு வளம் பெற்றுக் கொண்டிருக்கிற அமைச்சர்கள் வேணா அப்படி நினைக்கலாம். அவருக்கு முன்னால புரட்சி தலைவரோடு எம்எல்ஏ ஆன நான் அவர் சொல்றது கட்டுப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்கள் புரட்சி தலைவரால் வளர்க்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள். முன்னாள் முதல்வர் விட எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரமிக்க தலைவராக இருக்கிறான்னு சொல்றீங்களா? முன்னாள் முதல்வரோடு எந்த இடத்திலும் ஒப்பிடுவதற்கு தகுதியான நபர் அல்ல அப்படின்னு சொல்றேன். புரட்சி தலைவரோடோ அம்மா அவர்களோடோ ஒப்பிடுவதற்கு எல் முனையளவும் தகுதி இல்லாத மனிதர் இந்த எடப்பாடி பழனிசாமி என்பது என் கருத்து. இப்ப ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தும் போது நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க. ஆமா. எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. திரும்ப வந்து உடனடியா இப்ப மாத்தி பேசுறீங்க. ஏதோ ஒரு உள்நோக்கு இருக்குன்னு மக்கள் நினைக்க மாட்டாங்க. நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து ஒரு கேப் விடாம டக்கு டக்குன்னு ஓவர்லாப் பண்றீங்க. சசிகலா அவர்கள் பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தான் நான் போராடினேன். எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நான் போராடல. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா அந்த வரலாறுகள் அந்த வெப்சைட் நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுலயே நான் பேசின அத்தனை ரெக்கார்டிங்ஸும் அதுல இருக்கு. பாருங்க, எதை வேணாலும் எடுத்து பாருங்க. எதுலேயுமே நான் எதிர்த்து போராடியது சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டதை, பொதுக்குழுவிற்கு அந்த அதிகாரம் இல்லை என்பதை மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டதையோ அவர் பதவி வகிக்கிறதையோ இல்லை இந்த அரசாங்கம் நீடிப்பதையோ எந்த காலத்திலும் நான் எதிர்க்கல. வழக்க வாபஸ் வாங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நிச்சயமா, ஏன்னா எம்ஜிஆருடைய கொள்கைப்படி இந்த கட்சி நடக்கணுமே ஒழிய எடப்பாடி பழனிசாமியோட ஆசைப்படி இந்த கட்சி நடக்க முடியாது. கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்ப யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு? ஓபிஎஸ் ஐபிஎஸ் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு? ஓ, மோடியோட கட்டுப்பாட்டில் இருக்கு. இல்ல, இப்படி பேசுறது எப்படி நல்லா இருக்கு? ஒரு அதிமுக இருக்குன்னு சொல்றீங்க சார். நீங்க இதுதாங்க நிதர்சனமான உண்மை. நீங்க அதாவது சட்டத்திற்கு ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவை கொடுக்குது. அந்த நீதிமன்ற உத்தரவை இவர்கள் செயல்படுத்தாம வச்சிருக்கிறாங்க. நீங்கள் அடிப்படை உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற அந்த விதியை மாற்றியதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமாக தேர்தல் ஆணையத்துக்கு மேல அப்பீல்ல அந்த டிவிஷன் பெஞ்ச் சொல்றாங்க. அதை உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்துது. அப்ப நீங்க அதை செயல்படுத்தணும்ல சார். இப்போ அதை செயல்படுத்தாம இருக்கிறது உங்களை தப்பா? அதை செயல்படுத்துங்கன்னு கேட்கறவன தப்புன்னு சொல்றது யார் தப்பு? சரி, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அதிமுக இருந்து? நீங்க உடனடியாக அந்த ஒரு குழு 11 பேர் கொண்டு அந்த ஒருங்கிணைப்பு குழுவை அமையுங்க. அந்த குழு இந்த கட்சியை வந்து வழி நடத்தட்டும். எதேச்சதிகாரமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கிறது தான் முடிவு அப்படிங்கறது இல்ல இல்ல இல்ல. நீங்க வந்து இந்த சிஏஏவை ஆதரித்து வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணது யாரு? ஓபிஎஸ்ஆ? சொல்லுங்க யாருன்னு. எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் ஒரு பேட்டி கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? தலைமைச் செயலகத்திலிருந்து ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னாருன்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அந்த மாதிரியான முடிவுகளால இந்த கட்சியை நம்பி இருக்கிற அந்த சிறுபான்மையோட வாக்குகள், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த வாக்குகளை இந்த கட்சி இழக்கிற ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு ஆளாக்கிட்டு இருக்கிறாரு. கட்சியை எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்துகிறார். கட்சியை பலப்படுத்தணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு மாற்று கருத்து, மாற்று சிந்தனைகள் இந்த கட்சியை உருவாக்கியவர்களது அந்த வரலாறு கொள்கைகளை சொல்லுகிற பொழுது உடனே ஒரு கட்சி விட்டு நீக்கிருங்கன்னு சொன்னால் அது எந்த என்ன தவறு செஞ்சுட்டேன் நான்? நீங்கள் என்னை வந்து கட்சி விட்டு நீக்கிற அளவுக்கு நான் என்ன தவறு செஞ்சுருந்தேன்? என்னை வந்து இன்றைக்கு வந்து சிறைப்படுத்துகிற அளவுக்கு நான் வந்து என்ன தவறு செய்திருந்தேன்? ஒரு கட்சியில் இல்லாதவங்க கூட நீங்கள் ரெட்டலை சின்னத்துக்கு வாக்கு போடுங்கன்னு நீங்களும் கேட்கல, நானும் கேட்கல, யார் வேணாலும் கேட்கல. அது எப்படி தப்பாகும்? அது எப்படி தப்பாகும் சொல்லுங்க. அதே மாதிரி வந்து அதிமுக உறுப்பினராக சேருங்கன்னு நீங்களும் கேட்கலாம், அவரும் கேட்கலாம், நானும் கேட்கலாம். அது எப்படி வந்து தப்பாகும்? நான் அதிமுகவிற்கு எதிராக, ரெட்டலை சின்னத்திற்கு எதிராக வேலை செஞ்சாதான் தப்பு. அதனால சார், அதை தாண்டிலாம் நீங்க செய்யறீங்க. நீதிமன்றத்துக்கு போறீங்க, நீதிமன்றத்துக்கு போறீங்க, ஒருங்கிணைப்பாளர்லாம் செல்லாது, பொதுச் செயலாளர் தான். அதிமுக இல்லைன்னா அந்த நீதிமன்றம் எப்படிங்க வந்து நான் போடுற வழக்கு அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் வேணும்னு நான் போடுற வழக்கு அந்த நீதிமன்றம் ஏற்றுக்கும், தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கும்? சொல்லுங்க. தேர்தல் ஆணையத்தில் நான் வழக்கு போடுறேன். இப்ப நான் போய் திமுகவில் ஒரு பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்துங்க, நான் போய் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? முதல் நாளே தூக்கி கிழிச்சு குப்பையில் போட்டுற மாட்டாங்களா? நீ யாரையும் அதுக்கு மனு கொடுக்குறக்குன்னு கேட்க மாட்டாங்களா? அப்போ அதிமுக என் மனுவை தேர்தல் ஆணையத்தில் எடுத்து பரிசீலித்து பதில் சொல்கிறாங்க, தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அப்போ நான் அந்த கட்சியில் எனக்கு அதை கேட்குற உரிமை இருக்குது அப்படின்னு தானே அந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கட்சியிலேருந்து தூக்குறாங்க. அப்போ எதிர்த்து கேள்வி கேட்டால் சட்டப்படி நடங்கன்னு சொன்னால் கட்சியில் இருந்து தூக்குறதுக்கு இது என்ன எடப்பாடி பழனிசாமியோட பண்ணையுமா? இல்லை அவரோட தோட்டமா? தலைமை கட்சி இந்த கட்சியை நான் அவருடைய ஆடுமா? இல்லை கட்சியை தலைமை கட்டுப்பட மாட்டேங்க. யாருங்க தலைமை? யார் தேர்ந்தெடுக்கப்பட்டது? யாரு இந்த கட்சியுடைய விதிப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் எடப்பாடி பழனிசாமி? அதே தேர்தல் ஆணையம் தான் சின்னத்தையும் கட்சியையும் அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. மதுசூதனன் தலைமையிலான அதிமுக கொடுத்திருக்குது. அதுக்கு நான் ஆதரவு அளித்திருக்கிறேன். அந்த ஆதரவுலையே நான் சொல்லியிருக்கேன், இவர்கள் மதுசூதனன் தலைமையிலான அந்த அவைத்தலைவராக கொண்ட கட்சிக்கு நீங்க கொடுங்க, ஆனால் அந்த விதிகளை மாற்றியது ஏற்றுக்கொள்ளாதீர்கள்னு சொன்னேன். அதைத்தான் இன்றைக்கு வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற டிவிஷன் பெஞ்சில் ஜஸ்டிஸ் சிஸ்தானி சொல்லியிருக்காரு. சார், உங்களை யாராவது ஏற்கிறாங்களா? யாரு அந்த அளவுக்கு அறிவில்லாத ஆள் கிடையாது. இல்லை, நான் எனக்கு சொந்த அறிவு இருக்குது. ஏன்னா சில பேர் வேணா மற்ற கட்சிக்காரங்க, மற்ற கட்சி தலைவர்கள் அவர்களை இயக்கலாம், அவர்கள் சொல்வதை இவர்கள் செய்யலாம். நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. என் சுய புத்தியோடு, என் சுய சிந்தனையோடு தான் நான் வந்து செய்யறேன். அப்ப யாருக்கும் நீங்க விலை போகல? சொல்லுங்க, அப்படி யாருக்கு அது விலை போயிருந்தா நீங்க சொல்லுங்க. ஆளுங்கட்சி எதிர்த்து பேசணும் அப்படின்னா யாருக்கும் ஒரு சந்தேகம், ஒரு எதிர்கட்சி தூண்டுதலால பேசுறாரு, ஒரு சந்தேகம் வந்து எந்த எதிர்கட்சி தூண்டுதல்? எனக்கு ஒண்ணு, நானா கட்சி விட்டு வெளியே போயிட்டுனா சொல்லுங்க, நானா கட்சி விட்டு வெளியே போனா? இல்ல அதுதான் கேள்விங்க. இப்போ வேண்டான்னு நீக்கினாங்க, என்னங்க இது? இவங்க வீட்டு சொத்தா இது? எடப்பாடி பழனிசாமியோட தாத்தா வீட்டு சொத்தா? அவரு பாட்டு நீ வெளியில போனா நான் வெளியில போய், இது ஏன் பாட்டா சொத்துங்க? எம்ஜிஆரோட நான் எம்எல்ஏவா இருந்தவன், எனக்கு தான் எடப்பாடி பழனிசாமியோட உரிமை ஜாஸ்தி. அப்ப உங்களுக்கு பதவி ஆசை இருக்கா? என்ன பதவி ஆசை? என்ன பதவி கேட்டேன்னு சொல்ல சொல்லுங்க அவங்கள. இவர் வந்தாரு எங்கள்கிட்ட இந்த பதவி கேட்டாரு, இல்ல எங்ககிட்ட இந்த பணம் கேட்டாரு, எங்ககிட்ட இந்த கான்ட்ராக்ட் கேட்டாரு, சொல்ல சொல்லுங்க, சொல்ல சொல்லுங்க. என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்ல சொல்லுங்க. எதுவுமே எதிர்பார்ப்பு இல்ல உங்களுக்கு? எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நான் கேட்கறதெல்லாம் என்னமோ புரட்சித் தலைவர் படத்துல சொல்லுவாங்க, குற்றம் என்ன செய்தேன் குற்றவனே அப்படின்னு. அது மாதிரி நான் செஞ்ச தப்பு என்ன? புரட்சித் தலைவர் 80ல் வந்து கேட்டாரு, அந்த ஆட்சி டிஸ்மிஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு. அதே தான் நான் இப்போ கேட்கிறேன், நான் என்ன தவறு செஞ்சேன்? எதுக்காக என்னை இந்த கட்சி விட்டு நீக்கினீங்க? என்னை எதுக்கு சிறைப்படுத்தினீங்க? நான் செஞ்ச தவறு என்ன? எடப்பாடி பழனிசாமிகிட்ட நீங்க கேள்வி கேளுங்க, அவரை வந்து அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. சசிகலா ரிலீஸ் ஆன பிறகு ஏதாவது மாற்றம் இருக்குமா அதிமுக? இல்ல, நிச்சயமா சசிகலா அவர்கள் வெளியில வந்ததற்கு பிறகு ஒருவேளை அவர் அரசியல் நடவடிக்கைகள்ல வந்து ஈடுபட்டால் நிச்சயமா அதிமுகவுக்குள்ள ஒரு சலசலப்புகள் வரலாம் அப்படின்னு ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு எல்லாரிடத்துலயும் இருக்கு. எதிர்கட்சிகள் போலதான் நீங்களும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, பாஜகவோட கட்டுப்பாட்டில் தான் அதிமுக இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஆனால் அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் சுயமா தான் இருக்கோம், நாங்கள் யாருடைய கட்டுப்பாட்டு இல்லைங்கிறது அமைச்சர் ஜெயக்குமார் பலமுறை தெளிவுபடுத்துகிறார். அந்த தெளிவு வந்து உங்களுக்கு உடன்பாடா இல்லையா? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேனியில ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார்ல, என்ன சொன்னாரு? மோடி அவர்கள் சொன்னதின் பேர்ல தான் நான் போய் இந்த கட்சியில, அதாவது இந்த 2 அணிகள் இணைப்புக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல் அதிமுகவில் இன்றைக்கி இந்த சிஏஏ பிரச்சனையே எடுத்துக்கங்களேன். இவர் புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து ஒரு படத்தில் மேரா நாம் அப்துல் ரஹ்மான்னு சொல்லி பாடியிருப்பார். அது எதுக்காக பாடினார் தெரியுமா? அதாவது புரட்சித் தலைவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் நல்ல வளர்ச்சி பெற்று வருகிற பொழுது கலைஞர் அவர்கள் வந்து அவருக்கு புரட்சித் தலைவரை வைத்து யாரும் படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய நெருக்கடிகளை வந்து கொடுத்தார். அப்போ அந்த பட தயாரிப்பாளர்கள் எல்லாம் வந்து நிறைய சிக்கல்களுக்கு, நிதி சுமைகளுக்கு ஆளானாங்க. அன்றைக்கு அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற ஒருவர் தான் அந்த நிதி உதவி புரட்சித் தலைவரை வைத்து படம் எடுக்கிறவர்களுக்கு நான் நிதியுதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த நிறைய படங்களை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து எடுத்தாங்க. அதற்கு கைமாறாக அவரை கௌரவப்படுத்துவதற்கு தான் புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து அந்த முஸ்லீம் வேடம் அணிந்து அந்த ஒரு படத்தில் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட வந்து சொல்லியிருப்பார். அதே போல் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பிரதிநிதி இந்த இயக்கத்தில் அமைச்சரவையில் இல்லைன்னு சொல்கிற பொழுது நான் இருக்கிறேன், அதாவது புரட்சித் தலைவர் அவர்கள் நானே அந்த பிரதிநிதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கும் அதே மாதிரி தான் அவரை வந்து ஒரு மதுரை வீரனாத்தான் அவர்கள் வந்து பார்த்தாங்க. அதுபோல தான் ரிக்ஷாக்காரன், அதுபோல தான் மீனவர் நண்பன், இதுபோல் பல அடித்தட்டு சமுதாயத்தில் அடித்தட்டில் இருக்கிற மக்களோடு மக்களாக அவர் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு இந்த இயக்கத்தை வந்து வளர்த்தார். ஆனால் இன்றைக்கு இருக்கிறவர்கள் எல்லாமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சிஏஏ சட்டத்தை ஆதரித்து ராஜ்யசபாவில் வாக்களித்ததன் மூலமாக மாபெரும் தவறினை, ஒரு மிகப்பெரிய பழியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேடி கொண்டு வந்து பெரிய அளவில் ஒரு வாக்கு வங்கி சிதறலை அவர் வந்து உண்டாக்கியிருக்கார். பாஜகவோட ஊதுகுழல் அதிமுக அரசுங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒருபுறம் இருந்தாலும் கூட, ஆனால் அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் சில விஷயங்கள் எதுக்குத்தானே செய்கிறாங்க. இப்போ பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்லாம் ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறாங்க. 5 மற்றும் 8ஆம் பொது தேர்வு விவகாரத்துக்கும் வந்து எதிர்த்து முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ பண்ணுறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது பாஜகவோட ஒன்றும் ஊதுகுழலாக ஒன்றும் இல்லை இருக்கிறது. அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் எல்லாம் இதெல்லாம் 3-4 ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கிறாரு. இதே போல தான் நீட்டுக்கும் நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்து ஒரு தீர்மானம் போட்டு மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சாங்க. ஓராண்டுக்கு விலக்கு கேட்டு அனுப்பிச்சாங்க. அந்த விலக்கு வந்துதா? வரலை. இன்றைக்கு இவர் அந்த போட்டிருக்கிற அந்த தீர்மானம் பாராட்டுக்குரியது. நிச்சயமாக நான் பாராட்டுறேன். எப்பன்னா அதுலேயே அதை வந்து இவர் செயல்படுத்தணும். ஒருவேளை இவர் அதை செயல்படுத்த தவறிவிட்டால், ஏன்னா அதில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. மத்திய அரசாங்கத்துக்கு வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட என்ஓசியே தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்பாகவே அனுமதி கொடுக்கப்பட்ட அந்த எண்ணெய் கிணறுகளுக்கோ அல்லது மற்ற ப்ராஜெக்டுகளுக்கோ இது கட்டுப்படுத்தாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒருபுறம் பாதுகாப்பானதாக தெரிந்தாலும் உண்மையிலேயே அந்த பாதுகாப்பு அந்த மக்களுக்கு அந்த பகுதிக்கு கிடைக்குமாங்கிறது தெரியலை. அப்படி ஒருவேளை கிடைக்க பெற்றால் இந்த ஒரு செயலுக்கு அவர் பாராட்டுக்குரியவர். ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு இடையே வந்து ஒரு பனிப்போர் இருக்குது, அவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக பேசப்படுது. எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அது தெரியல. அது அவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. எதாக இருந்தாலும் அவங்க ஒன்றா, அதாவது அந்த கூட்டணியில் வந்து சரியான விகிதாச்சாரத்தில் அவர்களுக்குள்ளே பங்கிட்டுக்கிறாங்க. அதனால் வந்து அதை பற்றி நான் கருத்து சொல்கிறது சரியாக வந்து வரும் சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதிமுகவுக்கு? இல்லை, நிச்சயமாக ஒரு சோதனையாகத்தான் வந்து இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக முன்னிறுத்தி அதிமுக இந்த தேர்தலை சந்திப்பது சிரமமாக இருக்கும். அப்படி சந்திக்கிற பொழுது வெற்றி வாய்ப்புகள் என்பது வந்து மிக சிரமமாக இருக்கும். அதனால வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று சொல்லாமல் கட்சி எம்ஜிஆர் அம்மா அதிமுக ரட்டலை என்பதை மட்டுமே முன்னிறுத்தி தான் இந்த இயக்கத்தை ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் முன்னெடுத்துட்டு போகணும். இல்லை, ஒருங்கிணைப்பாளராக இப்போ வந்து ஓபிஎஸ் இருக்கார், இணை ஒருங்கிணைப்பு இபிஎஸ் இருக்கிறாங்க. நீங்கள் வைக்கிற பிரதான பிரச்சனையை இந்த வழக்கில் குறிப்பாக பொதுச் செயலாளர் தான் வேணும்னு சொல்கிறீங்க. அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு வேளை ஆனால் ஏற்றுக்கொள்வீங்களா? அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவரை வந்து நான் ஏற்றுப்பேன். ஏன்னா அதுதானே பைலா. அதிமுக தொண்டர்கள் நீங்கள் முறையாக தேர்தலை நடத்துங்க. முறையாக அந்த வாக்காளர் பட்டியல், அந்த உறுப்பினர் பட்டியல் அம்மா மறைகின்ற பொழுது இருந்தது, அல்லது இன்றைக்கும் ஒரு பகிரங்கமாக அறிவித்து எல்லோரையும் உறுப்பினராக்கி அந்த எல்லோராலும் ஒரு தேர்ந்தெடுக்கப்படுகிற யார் வெற்றி பெறுகிறார்களோ அவரை மற்றவங்க ஏற்றுக்கணும். நான் ஏற்றுப்பேன். அதிமுகவுக்கு போட்டியாக ரஜினிகாந்த் வரவிருக்கு தேர்தலில் இருப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் கட்சியை ஆரம்பிக்கலையே. நம்ம எப்படி அதை இன்னைக்கு சொல்ல முடியும்? இல்லை, அவர் எம்ஜிஆருடைய ஆட்சி நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். எனக்கு ஞாபகம் சரின்னா 2017 டிசம்பர்லேயே சொன்னாருன்னு நினைக்கிறேன். 18 முடிஞ்சுது, 19 முடிஞ்சுது, 2 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஆரம்பிக்கலை. அவர் கட்சியை ஆரம்பிக்கட்டும். ஆரம்பிக்கிற பொழுது அவர் என்ன கொள்கைகளை முன்வைக்கிறார், அவரது கட்சி வந்து எந்த அளவுக்கு வலிமைப்படுகிறதுன்னு பார்ப்போம். 11 எம்எல்ஏக்கள் வழக்கில் சபாநாயகர் முடிவு தான் இறுதியானது, அவங்க தான் எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நீதிமன்றம் சொல்லி அது சரியான முடிவு தான். ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து அதற்கு ஒரு காலக்கெடுவை வந்து விதிச்சிருக்கணும். ஏன்னா பல வழக்குகளில் ஜஸ்டிஸ் நரிமன் அவர்கள் வந்து ஒரு வழக்கில் வந்து 3 மாத காலத்திற்குள் நீங்கள் முடிவு சொல்லணும்னு சொல்லி காலக்கெடுவை வந்து நியமித்தார். அதுபோல் இந்த வழக்குலேயும் அவர்கள் வந்து ஒரு காலக்கெடுவை கொடுத்துருந்தால் அது சால சிறந்ததாக இருந்திருக்கும். ராஜ்யசபா சீட்டு கேட்டு தேமுதிக அழுத்தம் கொடுக்குது அதிமுகவுக்கு. இப்படி இருக்கும்போது கூட்டணி சிதறலுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அதிமுகவுக்கு வந்து ஏன்னா அதிமுகவுடைய ராஜ்யசபா எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போ வந்து 11 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 அதிமுகவுக்கு வந்தாலும் கூட அது 10 பேராக குறைஞ்சிரும். அடுத்த ஆண்டில் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறவருக்கு பீரியடு முடியுது, அப்போது 9ஆக குறைஞ்சிரும். அடுத்து 2021 வர்ற ராஜ்யசபா தேர்தலில் 4 பேர் ரிட்டையர் ஆகிறாங்க, அப்போ 5ஆக குறைஞ்சிரும். ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் குழுவாக வேணும்னா குறைஞ்சபட்சம் 5 எம்பிகள் வந்து இருக்கணும். இந்த சூழ்நிலைகளில் இன்னொரு கட்சிக்கு போய் இந்த ராஜ்யசபாவை தாரை வார்ப்பது என்பது வந்து சரியான முடிவாக இருக்காது. 3 இடத்துலையும் அது யாருக்கு கொடுத்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அதிமுகவை சார்ந்தவர்களுக்கு தான் கொடுக்கணும். அது நிகழ்ச்சி நிறைவாக அதிமுக தொண்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது நிச்சயமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் தங்கள் வாழ்நாளில் தங்களுக்கு பிறகு இந்த கட்சி என்ன ஆகும், எப்படி இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. இன்றைக்கி சாதாரண ஒரு சின்ன ஒரு ஏக்கர் அதில் ஒரு 5 சென்ட் 10 சென்ட் நிலம் வச்சுருக்கிறவங்க கூட தன் வாழ்நாளுக்கு பிறகு அந்த சொத்து என்னவாக ஆகணும், யாருக்கிட்ட போகணும், யார் நிர்வகிக்கணும், அவர்களுக்கு பிறகு தன்னுடைய உற்றார் உறவினர்கள் தன்னுடைய குழந்தைகள் என்ன நிலையில் இருப்பாங்கன்னு நினச்சி பார்த்துருப்பாங்க. அதே போல் இந்த மாபெரும் இயக்கத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் இந்த இயக்கம் அவர்களுக்கு பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்று நினைச்சிருப்பாங்க. அந்த நினைத்ததின் காரணமாகத்தான் அது இந்த இயக்கம் பாதுகாப்பாக வலிமையானதாக இருக்க வேண்டுமென்றால் இந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் அடிமட்ட தொண்டர்கள் இந்த கட்சியினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதைத்தான் நான் வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கிறேன். இன்னும் 1000 முறை இவர்கள் என்னை சிறை வைத்தாலும் அந்த கோரிக்கையிலிருந்து நான் வந்து பின்வாங்க மாட்டேன். வருகிற ஜூன் மாதத்தில் இருந்து ஒரு டிசம்பர் மாதம் வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கும் நான் சுற்றுப்பயணம் செய்து அங்கே இருக்கிற எல்லா அதிமுக தொண்டர்களையும் சந்தித்து அவர்களது கருத்துக்களை கேட்டு எதிர்காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வலிமைப்படுத்துகிற செயலைத்தான் நான் செய்வேன். எந்த காலத்திலையும் நான் அதிமுக விட்டு வெளியே போக மாட்டேன், அதிமுகவை பலகீனப்படுத்த மாட்டேன். நிச்சயமாக இதை வலிமைப்படுத்துகிற செயலில் தான் நான் இருப்பேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்காக நிகழ்ச்சி மிக்க நன்றி.